ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். பாடி பில்டிங் பிடிக்காதவங்க ரொம்பவே ரேர். ஏன்னா கட்டுமஸ்தான பாடியை யாருதான் விரும்ப மாட்டாங்க. பசங்கலாம் பாத்தீங்கன்னா லைஃப்ல ஒரு முறையாச்சும் எக்ஸசைஸ் பண்ணிருப்பாங்க. சரி, உலகத்துல இருக்க வித்தியாசமான சில பாடி பில்டர்ஸ பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும், சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிருங்க. உங்க ஒரு நடி லைக்கு தான் நான் ஒரு நாள் உழைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம். எடித் வில்மோ கான்மர். மற்ற பாடி பில்டர்ஸ் மாதிரி இவங்களும் நார்மலா தான் தெரிவாங்க. இவங்க கிட்ட வித்தியாசம்னு சொல்றதுக்கு ஆச்சரியமான ஒரு செய்தி இருக்கு, அது இவங்களோட ஏஜ் தான். ஏன்னா இவங்கள பாத்தீங்கன்னா 1935 பிறந்திருக்காங்க. சோ இப்போதைக்கு 85 வயசுக்கு மேல இவங்களுக்கு ஆகுது. 70 வயசு ஆனாலே நிறைய பேர் பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டோம். ஈவன் நம்மளாம் கூட அவ்வளோ வயசு வரைக்கும் உயிரோட இருப்போமான்னு தெரியாது. ஆனா இவங்க இந்த ஏஜ்லயும் ஒரு பாடி பில்டரா இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களை பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாபை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது சரியா போகலன்னு தெரிஞ்சுக்கிட்டது அது கூட சேர்ந்து வொர்க் அவுட்டையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுக்காக ப்ரொஃபஷனலா பாத்தீங்கன்னா 65 வயசுல தான் காம்படிஷன்லயே கலந்துக்கிறாங்க. அந்த சமயம் அந்த ஏஜ் அண்ட் வெயிட் கேட்டகரியில இவங்க வின் பண்ணவும் செஞ்சாங்களாம். இவங்களுக்கு 77 வயசா இருக்கும் போது ஃபீமேல இருக்க ரொம்ப வயசான பாடி பில்டர் இவங்கன்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் கொடுத்திருக்காங்க. இந்த ஏஜ்ல ஒரு பாடி பில்டரா இருக்காங்கன்னு சொல்றது மிகப்பெரிய அங்கீகாரம் தான். முஸ்தபா இஸ்மாயில். இவர் ஒரு பாடி பில்டர் தான், ஆனா இயற்கையான வழியில தன்னோட உடல செதுக்கல. இவர் பாத்தீங்கன்னா உலகத்துல மிகப்பெரிய பைசெப்ஸ் வச்சிருக்கவங்க லிஸ்ட்ல டாப்ல இருக்காரு. அப்படி எவ்வளவு பெருசுன்னு பாத்தீங்கன்னா இவரோட பைசெப்ஸ் 31 இன்ச்சஸ் தான். இது நம்ம இடுப்பு சைஸுக்கு இருக்கும். இத பத்தி இவர் சொல்லும் போது அதிகப்படியான தண்ணி புரோட்டீன்ஸ் தினமும் எடுத்துக்கிறதாலதான் இப்படி இருக்குதுன்னு வெளியே சொல்லியிருக்காரு. ஆனா உண்மை என்னதுன்னா இவர் ஸ்டெராய்ட்ஸ அதிகமா பயன்படுத்துவாராம். நிறைய பாடி பில்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டெராய்ட் பயன்படுத்துவாங்க, ஆனா அது எல்லாமே ஒரு லிமிட்டோட தான் இருக்கும். பட் இவர் அதிகமா பயன்படுத்த இவரோட பைசெப்ஸ் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் வேர்டா இருக்கு. ஏன்னா இவரோட பாடி ஷேப் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் பாடி பில்டர் மாதிரி இல்ல. ஆனா இவரோட கைகள் மட்டும் கரலை கட்ட மாதிரி நல்ல பெருசா உருளையா இருக்கு. ரே மூன். பாடி பில்டிங் பாத்தீங்கன்னா மெயினா எல்லாரும் பண்றதுக்கு காரணம் உடம்பு 2 மடங்கா பெருசாகணும்னும் அதுல கட்டுக்கட்ட அங்கங்க வீங்கிருக்கணும்னு தான் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் வர வைக்கிறதுக்கு 77 வயசுல பாசிபிளான்னு கேட்டா நிறைய பேர் யோசிப்பாங்க, முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அதை இவர் பாத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிருக்காரு. 87 வயசுல ஒரு காம்படிட்டிவ் பாடி பில்டரா இவர் இருக்கிறாரு. ஆக்சுவலா இந்த வயசுல இருக்க தாத்தாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க பேர பசங்க கூட விளையாடிட்டோம், டிவி பார்த்துட்டோம், நேரத்தை கழிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா அந்த சமயம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம காம்படிஷன்ல வேற கலந்துக்கிறாராம். ஏதோ சின்ன பையன் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு விளையாடிட்டு துரு துருன்னு இருப்பாராம். ஆக்சுவலா இவரை பாத்தீங்கன்னா நல்லா வெயிட்டா குடிப்பாராம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுவாராம், இதனால லங் கேன்சரும் வந்திருக்கு. ஆனா தலைவன் எப்படி இத்தனை வருஷம் உயிரோட இருந்தாருன்னா தெரியல. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுமே இவர் பாடி பில்டிங் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகியிருக்காரு. சோ ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு இன்னொரு அடிக்ஷனை தேடி போறது நல்லதுதான். அந்த அடிக்ஷன் நம்மளோட உயிரை காப்பாத்தும்னா உண்மையாவே அப்ரிசியேட் பண்ணக்கூடிய விஷயம். ஆண்ட்ரஸ் மன்சர். இந்த மனுஷனை நம்ம பீஸ்ட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா மசில் மேன் மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தாரு. இவருக்கு தான் ஒரு ஹீரோ மாதிரி இருக்கணும்னு ஆசையா. 1989 பாத்தீங்கன்னா இவர் தான் உலகத்துல இருக்க பாடி பில்டர்ஸ்ல டாப் லிஸ்ட்ல இருந்தாரா. அதுக்கு காரணம் இவரோட டெடிகேஷன் தான். அந்த சமயம் இவர் 200 பவுண்ட்ஸ் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கண்டினியூஸா ஒர்க் அவுட் பண்ணி வெயிட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்காரு. 1996 உலகத்திலேயே பெஸ்ட் பாடி பில்டரா இவர் தான் திகழ்ந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம இவர் இறந்து போயிட்டாராம். ஏன்னா உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் இவருக்கு ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு. தீர்க்க முடியாத வயிற்று வலி வந்து ரத்தம் வயிற்று வழியா கசிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா தலைவன் பாத்தீங்கன்னா நிறைய டோஸ் ஸ்டெராய்ட்ஸ இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஸ்டெராய்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிலரோட உயிரையும் காப்பாத்தும், அதுவே அதிகமா பயன்படுத்தினா உயிரையும் கொல்லும். மார்க் ஸ்மித். ரெகுலரா ஜிம்முக்கு போறவங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் இல்லைனா ஒரு வாரம் சின்ன கேப் விட்டா கூட போதும், அதுக்கு அடுத்த நாள் கிளம்பி போறதுக்கு சம சோம்பேறித்தனமா இருக்கும். அப்படி இல்ல புதுசா ஒருத்தவங்க கிட்ட எக்ஸசைஸ் பண்ண சொல்லி கேட்டா நிறைய காரணங்களை சொல்லி தள்ளி போடுவாங்க. அப்படி இருக்க எல்லாருமே மார்க் ஸ்மித்தோட இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆப்கானிஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி ஆபரேஷன்ல இருக்கும் போது இவர் தன்னோட காலை இழந்துட்டாரு. அப்புறம் ரிட்டையர்ட் ஆகி வீட்லயே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான். கன் எடுத்து சுத்திட்டு இருந்தவரை வீட்டுல சும்மா உட்கார சொன்னா கட்டாயம்
எல்லாம் இருக்க மாட்டாங்க. அதனால இப்படி இருந்தாலும் சரி தன்னை ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சு பாடி பில்டிங்கை இவர் ஸ்டார்ட் பண்றாரு. அதுவும் டே நைட் பார்த்தீங்கன்னா விடாம எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருப்பானா, அதுவும் காலையிலயும் நைட்டும் அடிக்கடி எக்ஸசைஸ் பண்றதுலயே நேரத்தை இவர் கழிப்பாராம். அது மட்டும் இல்லாம வெயிட் லிப்டிங்க்கு காம்படிஷன்ஸ் நிறைய வைப்பாங்க, அதுல இவர் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணவும் செஞ்சிருக்காராம். அமண்டா லாய், இவங்கள ஒரு பண்ணான சைஸ்ல இருக்க ஹியூமன் பீயிங் சொல்லலாம். இவங்க உயரம் பாத்தீங்கன்னா 4 அடி தான், 72 pounds தான் இவங்க இருக்காங்களே. ஜெனடிக் மெடிக்கல் கண்டிஷன்ல இவங்க பிறந்திருக்காங்க, அதனால இவங்களோட வளர்ச்சியும் தடைபட்டிருக்கு. ஆனா இவங்கள பாத்தீங்கன்னா ஒரு பாடி பில்டரா இருக்காங்க, அதுவும் சக்சஸ்ஃபுல்லான பாடி பில்டர். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா குள்ளமா இருக்க ஃபீமேல் பாடி பில்டர்னு மிகப்பெரிய பெருமையும் இவங்களுக்கு தான் சேருமா. நிக் ஸ்காட், ஒத்த காலோட இருக்க பாடி பில்டரை பார்த்துருக்கோம், ஆனா இவரை பார்த்தீங்கன்னா ரெண்டு காலையுமே இழந்திருக்காரு. இப்போதைக்கு ப்ராஸ்தெடிக் லெக்ஸ் தான் இவர் பயன்படுத்திட்டு இருக்காராம். 1998 ரேரான மெடிக்கல் கண்டிஷன்ல இவரால் இனிமே நடக்க முடியாதுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை சரி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்பத்துல இருந்து வீல் சேரை பயன்படுத்த இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வீல் சேர்லயே உட்காந்துக்கிட்டு பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி பாடி பில்டிங் ஃபீல்டுக்குள்ள ஒரு சாம்பியனா இருந்துட்டு இருக்காரு. IFBB-யோட ப்ரொஃபஷனல் வீல் பாடி பில்டர் இவர் தானா. 2011 சாம்பியன்ஷிப் டைட்டிலையும் இவர் வின் பண்ணிருக்காரு. கால்கள் இல்லைன்னா வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நிறைய பேர் வாழ்க்கையோட அதே இடத்துலயும் நின்றுவாங்க. ஆனா இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா மனதளவுல ஸ்ட்ராங்கா இருக்கிறதால தன்னோட பலமான இதயத்தை வச்சு அடுத்த அடி எடுத்து வச்சு இப்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. ஆதித்யா தேவ், நம்ம எல்லாருமே ஒரு சராசரி பாடி பில்டர் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். எல்லாரும் ஒரு 5'6" மேலயும் நல்லா வைடா இருக்க செஸ்ட், பெரிய பைசப்ஸ், ப்ராடா இருக்க ஷோல்டர்ஸோட காட்டுத்தனமா இருப்பாங்க. ஆனா இவரை பாத்தீங்கன்னா வெறும் 3 அடி மட்டும்தான் இருப்பாராம். பிரிமோர்டியல் டார்பிசம் சொல்லப்படுற ஜெனடிக் குறைபாடோட இவர் பிறந்திருக்காரு. சோ இந்த ப்ராப்ளமால இவரோட வளர்ச்சி மட்டும் தடைபடாம லிம்ஸோட வளர்ச்சியும் தடைப்பட்டிருக்கு. இவரோட எடை பாத்தீங்கன்னா வெறும் 22 pounds மட்டும்தான் இருக்குமா. 2006 பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்க ஸ்மாலஸ்ட் பாடி பில்டர் ரிவர் தான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயும் சேர்த்திருக்காங்க. இம்பட்டு குட்டியா இருக்கிறதால ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவருக்குன்னே தனியா ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாம். இமேஜின் பண்ணி பாருங்க, வெறும் 9 kilos இருக்க நபர் ஒருத்தர் அவரை விட 2 மடங்கு எடை அதிகமா இருக்கிறத லிஃப்ட் பண்றதெல்லாம். வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் எதை செய்யறதுக்கும் தடை கிடையாதுன்னு இவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு. வின்னி பாப்பில்டன், ஒரு பாடி பில்டருக்கு பாடி பில்டிங்க்கு வயசு தேவையில்லைன்னு சொல்லலாம். மேபி அவங்க வயசானவங்களா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா குட்டி பசங்களா கூட இருக்கலாம். இவனுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 12 தான் ஆகுதான். இந்த ஏஜ்ல மசில்ஸ் பெருசா க்ரோத் ஆகுறத எதிர்பார்க்க முடியாது. அண்ட் இந்த ஏஜ்ல வெயிட்லாம் லிஃப்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான். ஆனா இவனை பாத்தீங்கன்னா மினி மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டில வின் பண்ணிருக்கான். சோ பலமான சைல்டுன்னு வேற இவனை சொல்றாங்க. இருந்தாலும் இவனோட உடல் தோற்றம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ் மாதிரி கட்டு மசத்தோட இருக்காது. ஆனா இவனால அதிக எடைய தூக்க முடியுமா? சோ இவனோட ஏஜ்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து டியூஷனுக்கு தான் கிளம்புவாங்க. ஆனா இவனை பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஜிம்முக்கு போயிருக்கான். மேபி இந்த ஃபீல்டு அவனுக்கு குழந்தையில இருந்து ரொம்ப பிடிச்சிருக்கலாம். அண்ட் இதை இப்படி பண்றதும் ரொம்பவே ஹாப்பியாகிறதா அடிக்கடி அவன் சொல்வானா. பார்பி ஸ்டெயின்ஷால்ட் தாமஸ், எல்லா கேட்டகரியிலயுமே பாடி பில்டர்ஸை பார்த்தாச்சு. ஒருத்தர் ஃபுல்லா ஃபிட்டா இருக்காங்க, ஒருத்தவங்க ஒரு காலோட இல்லாம இருக்காங்க, இன்னொருத்தர் வீல் சேர்ல இருந்தாங்க, ஈவன் குழந்தையா இருக்க பாடி பில்டரை கூட பார்த்தாச்சு. ஆனா ஒரு வித்தியாசமான கண்டிஷன்ல இவங்க ரொம்பவே யூனிக்கா இருக்காங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 கைகளுமே கிடையாதான். சோ வாழ்க்கையில 2 கைகள் இல்லைன்னா அவ்வளவுதான்டா லைஃப்னு நிறைய பேர் முடிவெடுத்துருவாங்க. இவங்களால என்ன பண்ண முடியும்னு சுத்தி இருக்கவங்களும் யோசிப்பாங்க. ஆனா இவங்கள பாத்தீங்கன்னா என்னால முடியும்னு சாதிச்சு காமிச்சிருக்காங்க. அண்ட் இவங்களால பாத்தீங்கன்னா இவ்வளவு சாதிச்சது மட்டும் இல்லாம தன்னோட வேலைகளை தானே செஞ்சுப்பாங்களாம். ஈவன் டிரைவிங் கூட இவங்களுக்கு தெரியுமா. இவங்களுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைகளும் இருக்காங்க. இப்படி ஒரு கண்டிஷனோட இருக்கிறது எந்த காரியம் செய்யறதுக்கும் தடையா இருக்காது, குறைகள் நம்ம மனசுகிட்டதான் இருக்குன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கேட்டா இந்த லிஸ்ட்ல இருக்க ரொம்பவே விசித்திரமான பாடி பில்டர் இவங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.